ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம். ரோட்டு கடைகள் எல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமா வந்து ஒரு சட்னி வந்து செய்வாங்க. அந்த சட்னி வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க. பிளீஸ் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிடுங்க, அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனா கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, ஒரு கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டேன். அதுல தேவையான அளவுக்கு ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும். பாருங்க, ஹை ஃபிளேம்ல வச்சு நீங்க வந்து காய வைக்க கூடாது, மீடியமான ஃபிளேம்ல வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிறோம். இது வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு இருக்கும். அதுல வந்து அரை கைப்பிடி அளவுக்கு வந்து கடலை பருப்பு எடுத்துக்கிறோம். இது வந்து பெரிய டீஸ்பூன்ல தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நான். அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். மிதமான சூட்ல வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மீடியமான ஃபிளேம்ல வச்சு இதை வந்து நம்ம வறுத்து விடலாம். கருகி போயிடக்கூடாது, சட்னி வந்து டேஸ்ட் வராது, சாப்பிடவும் முடியாது. பாருங்க, ஒரு அளவுக்கு நல்லா வந்து வறுபட்டு வந்துடுச்சு. இன்னுமே வந்து வறுபடணும் நம்ம. அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா நான் 6-7 வரமிளகாவை சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் சேர்த்து வதக்கும் போது கரெக்டான பக்குவத்துக்கு நல்லா வறுபட்டு வந்துடும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 8 பல்லு பூண்டு வந்து தோல் உரிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய், இது சின்னதா இருக்கிறதுனால 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க. இதோட சேர்த்து பருப்பு வந்து நல்லாவே வறுபட்டு வந்துடும் கரெக்டான அளவுக்கு. பாருங்க, வெங்காயம் வந்து ஒரு அளவுக்கு நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு, ஒரு பாதி அளவுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கே நீங்க தக்காளி பழம் எடுத்துக்கோங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். எண்ணெய் வந்து வெங்காயம் அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இனிப்பு தன்மை கிடைக்கும். தக்காளி பழம் வந்து அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா புளிப்பு தன்மை அதிகமாயிடும். அதனால ஈக்குவலா வந்து எடுத்துக்கணும் இந்த சட்னிக்கு. எடுத்துக்கிட்டு பாருங்க, இது போல நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். இது கூட நம்ம கொஞ்சமா வந்து தேங்காய் பீஸுகளை சேர்த்துக்கலாங்க. நீங்க வந்து அதிக நேரம் வச்சிருந்து சாப்பிடறதா இருந்தா தேங்காயை வந்து சேர்த்துக்காதீங்க. அப்படி இல்லைன்னா வந்து தேங்காய் சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சட்னி வந்து இன்னுமே வந்து நமக்கு கிடைக்குங்க, அதனாலதான் வந்து தேங்காவை சேர்த்துக்கிறோம். இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கலாங்க. புளி சேர்க்கும் போதுதான் அதனுடைய டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா இருக்கும். ஆல்ரெடி வந்து தக்காளி பழம் சேர்த்துருக்கோம். பிறகு இந்த அளவுக்கு வந்து புளியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன், நீங்க பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க. சட்னியோட அளவு பொறுத்து வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பெருங்காய தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது போல எண்ணெயிலேயே வறுத்து செய்யும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா வந்து ஆறி வரட்டும். நம்ம மிக்சி ஜார்ல போட்டு நல்ல ஃபைன் பேஸ்டா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இது நல்லாவே வந்து ஆறி வரணுங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்.
பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். நல்லா வந்து கொரகொரப்பா இல்லாம நைஸா வந்து இருக்கணும். அப்பதான் வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு ஒண்ணு கொடுத்துடலாங்க. தாளிப்பு கரண்டி ஒண்ணு வச்சுக்கிட்டு நம்ம ஆயில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும். இது கூடவே நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பும் ஒரு அளவுக்கு வந்து நல்லா மிதமான இதுல வந்து வறுபட்டு வரட்டும். அதுக்குள்ளார வந்து நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கலாங்க. இது எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்ப வந்து நம்ம கொஞ்சமா வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம சட்னியில வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு ரொம்பவே அருமையா இருக்குங்க. ரோட்டு கடையில செய்யற மாதிரியே இந்த சட்னி ரெசிபி வந்து ஈஸியான முறையில வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்குமேனு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.